இங்க இருக்கிற இந்த தண்ணி 2 வருஷத்துக்கு முன்னாடி நரச்ச தண்ணின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, நம்ம பாத்தீங்கன்னா அக்வாபானிக் பிளான்ட்ல தான் இருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா 95% தண்ணியை வந்து மிச்சப்படுத்த முடியும். எப்படின்னு கேக்குறீங்களா? பொதுவா அக்வாபானிக்ஸ்ல பாத்தீங்கன்னா மீன் வளர்ப்பும் காய்கறி வளர்ப்பும் பண்ணுவாங்க. பொதுவா இந்த மீன் வளர்ப்புன்னு வரும்போது பயோஃபிளாக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒருக்கா தண்ணி மாத்த வேண்டியதா இருக்கும். ஆனா இதுல நீங்க மாத்தவே தேவையில்லை. இங்க இருக்கிற மீன் கழிவுகளை இந்த ப்ராசஸ் சிஸ்டம் மூலமா நம்ம ப்ராசஸ் பண்ணி இங்க இருந்து வர உரத்தை நம்ம அப்படியே நம்ம காய்கறிகளுக்கு உரமா தரோம். காய்கறிகள் இந்த உரத்தை ஃபுல்லா எடுத்துட்டு இதுல இருக்கிற இந்த தண்ணியை திரும்பியும் வந்து மீனுக்கே நம்ம வந்து கொடுத்துறோம். சோ இது மூலமா தண்ணி வந்து ஃபுல்லா மிச்சம்தாங்க படுத்துறோம். வெறும் சைக்கிள் ஆயிட்டே தான் இருக்குது. தண்ணி பாருங்க எவ்வளவு சுத்தமா இருக்குதுன்னு. சோ இதனாலதான் நான் சொல்றேன், இந்த அக்வாபானிக்ஸ்ல நம்மளுக்கு தண்ணி பிரச்சனையே இல்ல. சோ இந்த 5% தண்ணி வந்து எங்க போகுது நிறைய பேர் கேப்பீங்க. பொதுவா எல்லாத்துக்கும் தெரியும் நம்மளோட இடத்துல எவ்வளவு வெயில் அடிக்குதுன்னு. சோ நிறைய தண்ணி எவாப்ரேட் ஆகுங்க. சோ அதுதான் அந்த 5%. அத படித்துவீங்களோ, ஒரே தண்ணியில மீனும் வளருது, இன்னொரு பக்கம் அதே தண்ணியில காய்கறியும் வளருது. 1 stone 2 mangoes நல்லா இருக்கே இந்த கான்செப்ட் அப்படின்ற மாதிரிதான் இந்த வீடியோ இன்டர்நெட்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. தலர் 5 அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அக்வாபோனிக்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத காமிச்சிருந்திருக்காங்க. அதாவது தண்ணியில வாழ்ற மீன், தண்ணியில வளர்ற காய்கறி, இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் அக்வாபோனிக்ஸ் அப்படின்ற கான்செப்ட். மீன் தொட்டில இருந்து மீனோட கழிவோட சேர்த்து இருக்கிற அந்த தண்ணி அப்படியே செடிக்கு போகுது. செடி நியூட்ரிஷன் எடுத்ததுக்கு அப்புறமா சுத்தமான தண்ணியா மாத்தப்பட்டு அதை அப்படியே திரும்பியும் ஃபிஷ் டேங்க்கு கொண்டு வராங்க. இப்படியே ஒரே தண்ணி சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கிறதுனால தண்ணி அதிக அளவுல சேமிக்க முடியும்னு சொல்றாங்க. பல வருஷங்களுக்கு எல்லாம் முன்னாடி நம்மளுடைய மூதாதையர்கள் எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, அந்த விஷயத்தை ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இது அப்படின்னு நெட்டிசன்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை இந்த கான்செப்ட்க்கு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சோ இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான பல வைரல் வீடியோஸ்க்கு, இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ்க்கு, இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு பிஹைண்ட்வுட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.